தமிழன்தான். தமிழ் மொழியை பேச மறந்து வரும் தமிழர்களே, இக்காலத்தில் எத்தனை பேருக்கு தமிழின் பெருமைகள் முழுமையாக தெரியும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியினர் தான் தமிழர்கள். ஆனால் இன்று தமிழில் பேச வெட்கப்படுவதும் ஒரு தமிழன்தான். இதற்கு காரணம் எம் தமிழின் வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளாததுதான். முதலில் நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களை 20,000 வருடங்களுக்கு முன்னர் கடலில் மூழ்கிய ஒரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். என்னுடன் சேர்ந்து பயணிக்க சில நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சில உண்மைகள் உங்களுக்கு புரியும். குமரிக்கண்டம், இங்குதான் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆம், உலகின் முதல் தமிழர் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்குதான் நம் மூதாதையர் வாழ்ந்துள்ளனர். ஆனால் இன்று கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது குமரிக்கண்டம். ஆதி மனிதன் தோன்றிருக்கக்கூடிய தென் குமரிக்கண்டம் கடலால் அழிவிற்கு உட்படுத்தப்பட்டது என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. கடந்த 1960 ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சியில் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தெற்கே 2 கண்டங்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக கூறுகிறார்கள். 1960 முதல் 1970 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட இந்து கடற்தள வரைபடங்களில் குமரிக்கண்டத்தின் பூர்வீக அமைப்பு நிலை காணப்படுகிறது. மேலும் கந்த புராணம் படி குடிலை, சிவை, உமை, தரணி, சுமை, சிங்கை மற்றும் குமரி என்ற 7 ஆறுகள் ஓடியதாகவும் கூறப்படுகின்றன. 3 சங்கம் வைத்து தமிழை வளர்த்து வந்தனர் எம் முன்னோர்கள். இந்த 3 சங்கமும் இருந்த கண்டம்தான் குமரிக்கண்டம். சங்ககால தமிழர்கள் வானத்தையே தன் வீட்டின் மேற்கூரையாக கொண்டுள்ளார்கள். வானத்தில் நாள்தோறும் நிகழ்கின்ற வானியல் நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் கூர்ந்து கவனித்து வானியல் தொடர்பான சிந்தனைகளையும் உலகிற்கு எடுத்து கூறியுள்ளார்கள் எம் தமிழர்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களின் பண்பாடு, கலை மற்றும் இலக்கியம் போன்றன என்றும் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்க்கை வழிகளில் வேறொன்ற காரணமாக விளங்குகிறது குமரிக்கண்டம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோ பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ஐடியா குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டால் ஷேர் செய்யுங்கள். ஏதேனும் குறை இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.